வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் வெற்றி விகாஸ் அகாடமியிலேருந்து கல்யாணக்குமார் பேசுகிறேன். ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களும் இங்கே ரொம்ப நல்லா இருக்கிறோம். நம்ம எல்லாருமே இன்னும் இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும் சொல்லி எல்லாம் வளர்ந்துருன்ட்டு நான் வேண்டிக்கிறேன். ஸ்டூடெண்ட்ஸ், ஒவ்வொரு மாணவரும் தன்னுடைய கேரியரை எப்படி சூஸ் பண்ணணுன்ற வீடியோவை நம்ம ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கோம். ரொம்பவே முக்கியமான வீடியோ அது. சயின்டிஃபிக்காக நிறையா ஃபேக்ட்ஸை பற்றி அதில் பேசியிருக்கோம். அந்த வீடியோ நீங்கள் இதுவரைக்கும் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அதோட லிங்க் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக கிளிக் பண்ணி பாருங்கள். சரிங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகிறது முன்னாடி ஒரு சின்ன என்னோட சொந்த ஸ்டோரியை பற்றி சொல்லணும்னு நினைக்கிறேன். இந்த ஸ்டோரியை கேட்கும்போது உங்களுக்கு தோணலாம், என்னடா ரொம்ப தற்பெருமையாக பேசுகிறாங்கன்னு. அது ஒரு வகையில் உண்மையும் கூட தான். நான் செய்கிற வேலை, அதாவது நான் என்ன வேலை பார்க்குறேன்னு உங்களுக்கு தெரியும். நான் ஒரு டீச்சர், வெற்றி விகாஸ் அகாடமி இன்ஸ்டியூட்டை நடத்திட்டுருக்கேன்னு சொல்கிறத விட இங்கே நான் ஒரு மேத்ஸ் டீச்சராக ஒர்க் பண்ணுறேன்றது தான் எனக்கு ரொம்பவே பெருமை. ஸோ என்னோடய வேலையை பற்றின பெருமிதம் எப்போதுமே உண்டு. சரிங்களா? ஸோ இப்போ அதை பற்றி தான், அப்படி ஒரு விஷயத்தை பற்றி தான் நம்ம இன்றைக்கி உங்களுக்கு சொல்ல போகிறேன். நானும் என்னோடய ஃப்ரெண்டு முருகன் அப்படின்றவரும் பெங்களூரில் ஒரு கான்ஃபரன்ஸ் இருந்துச்சு. டீச்சர்ஸுக்குரிய ஒரு ஒர்க் ஷாப் நடத்துனாங்க, ரெண்டு மூணு பெரிய கம்பெனிஸ் நடத்துனாங்க. அந்த ஒர்க் ஷாப்பில் கலந்துக்கிறதுக்காக நாங்கள் பெங்களூர் போயிருந்தோம். 2018 லாஸ்ட்டில் நினைக்கிறேன். அப்போது ரெண்டு நாள் கான்ஃபரன்ஸ், நாங்கள் மூணு நாள் ரூம் போட்டிருந்தோம் அங்கே பெங்களூரில். அதில் ஒரு நாள் வந்து ஜாலியாக சுற்றலாம் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தோம். ஸோ பெங்களூரில் போயிட்டு உங்களுக்கு அந்த கான்ஃபரன்ஸை முடிச்சுட்டு மத்தியானம் மூணு படியும் போல் அந்த மார்க்கெட்டெலாம் சுற்றிட்டு இருந்தோம், நானும் என் ஃப்ரெண்டும். அப்போ சார்னு ஒரு சவுண்டு கேட்டுச்சு. திரும்பி பார்த்தா என்னோடய பழைய ஸ்டூடெண்ட் ஒருத்தர் நின்றுட்டு இருந்தேன், வந்துருந்தோம் அப்படியே கெட்டி பிடிச்சிட்டான் என்னை. எனக்கு கிட்ட ஒரு 4 இயர்ஸ்க்கு முன்னாடி அவனை பார்த்தது. சார் எப்படி இருக்கீங்க சார் அப்படின்னு சொல்லி கேட்டு சாப்பிட்டாலே நான் ஆச்சு அப்படின்னு சொல்லி அடம் பிடிச்சி என்னையும், நான் மட்டும் இல்லை, நான் மட்டும் இருந்தால் கூட பரவாயில்ல, என்னோடய ஃப்ரெண்டு வேறு இருக்கார், அவருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நம்மளே இன்னொருத்தர் வீட்டில் சாப்பிட்றதுன்னா ரொம்ப யோசிப்போம் இல்லையா. இன்னொரு சொந்தக்காரன் கூட கிடையாது, ஒரு ஸ்டூடெண்ட் எப்படிலாம் இது பண்ணுறது அப்படின்னு ரொம்ப யோசிக்கிறார். பட் என்னோடய ஸ்டூடெண்ட் விடவே இல்லை, எங்கள் ரெண்டு பேர்த்தையும் எடுத்துகிட்டு போய் சாப்பிட வச்சான். அது மட்டும் இல்லை, அங்கே இருக்கக்கூடிய நம்ம ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் மெசேஜ் பண்ணி, ஏன்னா அவங்க ஒரு டீமாக இருக்கிறாங்க மதுரையில் இருக்க பசங்க ஃபுல்லாக. அந்த மதுரையில் இருக்க பசங்களில் கிட்டத்தட்ட ஒரு 6-7 பேர் என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் தான். ஸோ அடுத்த மூணு நாள் நான் தங்கியிருந்தேன் பார்த்தீங்களா. நீங்கள் நம்புவீங்களா என்னன்னு தெரில நண்பர்களே, ஒரு வேளை கூட நான் ஹோட்டலில் சாப்பிடவே இல்லை. எல்லோரும் புக் பண்ணி வச்சுருவாங்க எங்கள் ரெண்டு பேர்த்தையும். சார் காலையில் நான் வருவேன் சார், மத்தியானம் சரவணன் வருவேன் சார், சாயந்தரம் மணிகண்டன் வருவேன் சார் அப்படின்னு சொல்லி புக் பண்ணிடுவாங்க. சரிங்களா? ஏதாவது எப்படி சொல்கிறது, அவங்க வாங்கி கொடுக்குற சாப்பாடு வந்து அவன் எவ்வளோ சந்தோஷமாக வாங்கி கொடுக்குறான் அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தால் கூட அதே சாப்பாடாக என்னாலையும் காசு கொடுத்து வாங்க முடியும். சரிங்களா? ஆனால் என்னுடைய ஸ்டூடெண்ட், என்னுடைய குழந்தை, நான் பார்த்து வளர்ந்த ஒரு பிள்ளை, அவன் சம்பாதிச்சு அந்த சாப்பாடு வாங்கி கொடுத்து சார் இதை சாப்பிடுங்க சார் அதை சாப்பிடுங்கன்னு அடம் பிடிக்கிறாங்க பார்த்தீங்களா. அப்போது எனக்கு உண்மையிலே வந்து அது என்ன சொல்கிறது, எத்தனையோ இந்த மாதிரி சம்பவங்கள் நடந்திருந்தால் கூட இந்த சம்பவம் என் மனசுலே இருக்கும். அப்போ தான் நான் யோசித்தேன், ஒரு டீச்சராக இருக்கணும்னா அதுக்கு எவ்வளோ பெருமை அப்படின்றது. சரிங்களா? ஸோ இதை எத்தனை பேர் பார்த்துட்ருக்கீங்க, நான் சொல்கிறத ஃபீல் பண்ணி பார்ப்பீங்களா, இல்லைனா டேய் போடா அப்படின்னு, இதெல்லாம் ஒரு மேட்டராடா அப்படின்னு சொல்லுவீங்களான்னு எனக்கு தெரியல. ஸோ ஒரு டீச்சர்ன்றது அவ்வளோ கௌரவமான ஒரு விஷயம் நான் நினைக்கிறேன். ஸோ அப்படிப்பட்ட ஒரு டீச்சர் ஆகிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏன்னா நிறைய கமெண்ட்ஸ் வந்து எப்படி சார் டீச்சர் ஆகணும், டீச்சர் ஆகிறதுக்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன் வேணும், என்ன படிக்கணும் அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம சென்டர்லேயும் கேரியர் கவுன்சிலிங் நடக்கும்போது மாணவர்களும் பெற்றோரும் கலந்துக்கிட்டாங்க. அதில் அவங்க கேள்விகள் எல்லாம் நாங்கள் தொகுத்து வச்சுருக்கோம். எப்போதும் போல் அதை கேட்குறதுக்கு கிருஷ்ணவேணி மேம் இருக்காங்க. மேம் ரெடியாக இருக்கீங்களா? ஸோ ரொம்ப முக்கப்பட்டேன்னு நினைக்கிறேன், நிறைய வீடியோக்குள்ளே போயிடலாம். சரிங்களா? ஓகே மேம், கேள்விகள் ஆரம்பிங்க சார். ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஆசிரியர் ஆகணும்னா அவங்களுக்கு இருக்க வேண்டிய அடிப்படை தகுதிகள் என்னென்ன சார்? கண்டிப்பாக மாணவர்களே, நீங்கள் எதை எந்த ஒரு கேரியரை சூஸ் பண்ணாலும் அதுக்குரிய அடிப்படை தகுதிகள்னு இருக்கும். என்னென்ன வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, டீச்சர்ஸை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு அடிப்படை 6 தகுதிகளை 6 இது எடுத்து வச்சுருக்கேன். என்னோடய ஓன் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்கிறேன். ஒன்று பேஷன். சரிங்களா? இந்த டீச்சிங் அப்படின்றது ஏற்கனவே நான் நிறைய வீடியோவில் நான் எப்படி டீச்சரான எப்படி இன்ஸ்டியூட் ஆரம்பிச்சுன்றதை பற்றி சொல்லியிருக்கேன். ஸோ இந்த டீச்சிங் ப்ரொஃபஷன் மேலே ஒரு அளவு கடந்த ஒரு காதல் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் ஒரு பெர்ஃபெக்ட் டீச்சர் ஆக முடியும். எத்தனையோ டீச்சர்ஸ் நிறையா படிச்சிருப்பாங்க, பட் அவங்க நடத்தினா புரியாது. ஒரு சில டீச்சர்ஸ் இல்லை, பக்கத்து வீட்டு மாமா வந்து 12th படிச்சிருப்பார், ஆனால் அவருக்கு சொல்லி கொடுத்தா புரியும். ஏன்னா அந்த டீச்சிங் மேலே அவங்களுக்கு ஒரு பேஷன் இருக்கனால தான் அவங்க சரியாக படிக்கலைன்னா கூட சொல்லிக் கொடுக்குறது புரியுது. நான் சொல்கிறது புரியுது நண்பர்களே. ரெண்டாவது என்னென்னா கிரெடிபிலிட்டி, நம்பகத்தன்மை. ஸோ நான் ஒரு மேத்ஸ் டீச்சர் இருக்கிறாங்க, மேத்ஸை வச்சு சொல்கிறேன். மேத்ஸ் நம்ம நடத்தும்போது ஒரு ஸ்டெப்லேருந்து அடுத்த ஸ்டெப் போகும்போது லாஜிக்கல் சர்டனிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்டெப்லேருந்து இந்த ஸ்டெப் ஏன் வருது, எதுக்கு வருது, எப்படி வருது அப்படின்ற மூணு விஷயத்தையும் நம்ம சொல்லிக் கொடுக்கணும். சரிங்களா? அப்படிங்கும்போது அவன் வந்து ஏற்றுக்கிற அளவு, அதாவது என்னோடய மாணவன் வந்து ஏற்றுக்கிற அளவுக்கு என்னோடய லாஜிக்கலாக இருக்கணும். சரிங்களா? இது ஒரு வகையில் சொல்லலாம். இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அப்பா அம்மா சொன்னால் கூட கேட்க மாட்டாங்க. இப்போ உதாரணத்துக்கு கேரட் சாப்பிட்டா நல்லது அப்படின்னா எங்கள் மிஸ்ஸு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு குழந்தைங்க வந்து சாப்பிடுங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. சரிங்களா? மிஸ்ஸு சொன்னால் ரொம்ப கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்றது குழந்தைகளோட நம்பிக்கை. இன்றைக்கி கொஞ்சம் மாறிடுச்சு, ஏன்னா கூகுளில் கேட்குறாங்க.
ஸோ கூகுளுக்கு நம்ம போட்டி போட வேண்டியது இருக்குது, நம்ம ஒரு ஆசிரியராக கூகுளோட போட்டி போட வேண்டியது இருக்குது. அப்படி இருந்தாலும் நம்ம சொல்கிறத வந்து ஸ்டூடெண்ட் நம்புகிற அளவுக்கு நம்ம நடந்துக்கணும். பொய் சொல்லி ஏமாத்துறோன்றது அர்த்தம் கிடையாது. நம்ம நடந்துக்கிட்டால் தான் நம்ம சொல்கிற நல்ல விஷயங்களை வந்து மாணவர்கள் ஏற்றுக்கொள்வாங்க, சரிங்களா? அதனால தான் இன்ன வரைக்கும் நம்மளுடைய யூடியூப் சேனலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நெகட்டிவாக எந்த ஒரு விஷயமும் நம்ம போடவே மாட்டோம். எல்லா சேனல்லையும் எஜுகேஷனல் அப்டேட்ஸ் போட்டுருந்தா கூட நம்ம ஸ்டூடெண்ட்ஸே நம்ம நிறைய கேட்குறாங்க, சார் நீங்கள் ஏன் சார் அப்டேட்ஸ் போட மாட்டேன் நீங்கள் அப்படின்னு. அப்டேட்ஸ் வந்து நல்ல விதமாக இருந்தால் பரவாயில்ல, நிறையா சேனலில் நெகட்டிவாக போடுறாங்க. ஸோ நம்ம அதை போடவே கூடாதுன்றதுனால தான் நம்ம அப்டேட்ஸே போடுறதில்ல, சரிங்களா? ஓகே, இது வந்து ரெண்டாவது பாயிண்ட். மூணாவது க்ரியேட்டிவிட்டி. க்ரியேட்டிவிட்டின்னா என்ன சார், பயங்கரமாக யோசிக்கணுமா, கதை கற்பனையெல்லாம் பண்ணணுமா, அதெல்லாம் தேவையில்லை நண்பர்களே. ஒரு கிளாஸை எப்படி வந்து இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகலாம் அப்படின்னு யோசித்தாலே போதும். அது எனக்கெல்லாம் க்ரியேட்டிவிட்டி ரொம்ப கம்மி தான். ஸோ நான் நிறைய புக்ஸை ரெஃபர் பண்ணுவேன். இப்போ யூடியூப் இருக்கனால நிறைய டீச்சர்ஸோட லெசன்ஸை ரெஃபர் பண்ணுவேன். அவங்க ஏதாவது புதுசாக சொல்லியிருந்தாங்கன்னா அதை எடுத்துக்குவேன், சரிங்களா? அடுத்து நாலாவது பாயிண்ட் வந்து ஃப்ளெக்சிபிலிட்டி, சரி, நெகிழ்வுத்தன்மைன்னு சொல்லணும், சரிங்களா? ஸோ ரூல்ஸ், ரூல் இஸ் ரூல் அப்படின்னு அடம்பிடிக்கக்கூடாது. ஒரு சில மாணவனுக்கு, இப்போ உதாரணத்துக்கு ஒரு மாணவனுக்கு கையில் அடிபட்டுருக்கு அப்படின்னா அவனால் எழுத முடியாது. ஸோ அவன் எழுதாமல் தான் அன்றைக்கி கிளாஸை கவனிப்பான் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். நான் சொல்கிறது உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு. இப்படி பல விதமான விஷயங்கள் இருக்குது, சரியா? ஸோ ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும், மாணவர்களுக்கு ஏற்ற மாதிரி நெகிழ்வுத்தன்மையோடு இருக்கணும். அடுத்து டிசிப்ளினாக இருக்கணும். டிசிப்ளின்னா என்ன சார், ஒழுக்கமாக இருக்கிறது அப்படின்னா நேரத்திற்கு நம்ம வரணும், அடிக்கடி தேவையில்லாத லீவ் எடுக்கக்கூடாது. அந்த இதெல்லாம் நீங்கள் அப்படின்னா தான் நம்ம மாணவன் நம்ம சொன்னால் கேட்பான், தம்பி நீ தேவையில்லாமல் லீவ் எடுக்காத அப்படின்னா அவன் மனசுக்குள்ளே நீ பெரிய ஒழுங்கா அப்படின்ற கேள்வி அவன்கிட்ட வந்துடக்கூடாது, சரிங்களா? அடுத்தது வந்து கம்பேஷன், இரக்கம் இருக்கணும். இரக்கம்னு நான் சொல்கிறத விட நம்ம குழந்தைகள் மாதிரி நேசிக்கணும் மாணவர்களை, சரிங்களா? அது எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல, பட் அது இருக்கணும். இந்த குவாலிட்டிஸ் இருந்தால் தான் நீங்கள் ஒரு நல்ல டீச்சர் ஆக முடியும். இது நிறைய மாணவர்கள்ட்ட நான் பார்த்துருக்கேன், என்னோடய மாணவர்கள்ட்டே நிறைய பேரை பார்த்துருக்கேன். நான் சொல்லி இன்ஜினியரிங் தான் எடுக்கணும்னு நினச்சிட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நான் சொல்லி டீச்சராக இருக்கிறாங்க. டீச்சராகி இன்றைக்கி சேலரி அப்படின்றதெல்லாம் தாண்டி அவங்க எவ்வளோ திருப்தியோடு வாழ்ந்துட்டுருக்காங்கிறத நான் பார்த்துட்ருக்கேன், சரிங்களா? ஓகே சார், அடுத்த கேள்வி கேட்கலாம். ஓகே சார், சார் இப்போ இந்த அடிப்படை தகுதிகள்லாம் ஒரு ஸ்டூடெண்ட்டை இருக்குது அப்படின்னா சார், அவன் ஆசிரியருக்குரிய ஒவ்வொரு படிகள் என்னெல்லாம் சார் இருக்குது, என்ன ஸ்டெப்ஸ்ன்னு சொல்லி கேட்குறீங்க, சரிங்களா? ஒன்று சூஸிங் த ஸ்பெஷாலிட்டின்னு சொல்லுவோம், நம்ம ஸ்பெஷாலிட்டியை அவன் சூஸ் பண்ணணும். ரெண்டாவது வந்து ஃபுல்ஃபில் த ரெக்குவயர்மெண்ட்ஸ், அதாவது எஜுகேஷனல் ரெக்குவயர்மெண்ட்ஸை அவன் வந்து ஃபுல்ஃபில் பண்ணணும். மூணாவது கெட் சர்டிஃபைடுன்னு சொல்லுவோம், அதற்குரிய சான்றிதழ்களை பெறணும். சான்றிதழ்கள்ன்றதை நம்ம தெளிவாக சொல்லுவோம், சரிங்களா? ஓகே சார், இதான் மூணு ஸ்டெப். ஓகே சார், சார் இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து சூசிங் ஸ்பெஷாலிட்டின்னு சொல்லி சொன்னீங்களே சார், அதை பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள் சார். ஸோ நான் இதை வந்து மூணு பிரிவை பிரிச்சுக்கிறேன். ஸ்டேஜ் அப்படின்றத ஒரு பிரிவை பிரிச்சிருக்கேன், சப்ஜெக்ட் அப்படின்றத ஒரு பிரிவை பிரிச்சிருக்கேன், அடுத்து செக்டர்ன்றத ஒரு பிரிவை பிரிச்சிருக்கேன். மாணவர்களே, இது முழுக்க முழுக்க நம்மளோட ஸ்டடி அனாலிசிஸ் தான், சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு 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 மாணவன் வந்து, நான் ஒரு மாணவரோ மாணவியரோ, சரிங்களா, ஒரு பிரைமரி டீச்சர் ஆகணுமா இல்லை செகண்டரி டீச்சர் ஆகணுமா ஹையர் செகண்டரி டீச்சர் ஆகணுமா அப்படின்றத முடிவு பண்ணணும், சரிங்களா? சில குழந்தைகள் பார்த்தீங்கன்னா, முக்கியமாக கேர்ள்ஸ் பார்க்குறேன், காலேஜ் படிச்சுட்டு இருப்பாங்க, ஆனால் பக்கத்து வீட்டு குழந்தைகள் கூட பயங்கரமாக விளையாண்டுட்டு இருப்பாங்க, கிண்டல் பண்ணி அந்த குழந்தைகள் ஃபுல்லாக அந்த அக்கா அக்கான்னு தேடிட்டு வரும், சரியா? அதே மாதிரி பசங்களும் நிறைய பேர் இருக்காங்க, சரிங்களா? அந்த பையனை அந்த 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 ஏரியாவில் இருக்க குழந்தைகள் ஃபுல்லாக பிடிச்சிருவோம். ஸோ இந்த மாதிரி டேலண்ட் இருக்கிறவங்க, அதாவது குழந்தைகள் இருக்கக்கூடிய டேலண்ட் இருக்கிறவங்க பிரைமரி டீச்சர் ஆகிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், மாணவர்களே நான் திருப்பி சொல்கிறேன், பண விஷயத்தை பற்றி நம்ம இங்கே பேசவே கூடாது, பட் அந்த ஃபுல்ஃபில்னஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த வாழ்க்கையோட நிரம்பி வழியும் சந்தோஷம் அது வந்து கிடைக்கும், சரிங்களா? ஸோ அப்படி நீங்கள் எந்த விதமான ஸ்டேஜ் எடுத்துக்கிறீங்க, பிரைமரி செக்டாரில் போகிறீங்களா இல்லை செகண்டரி செக்டாரில் போகிறீங்களா ஹையர் செகண்டரி செக்டாரில் போகிறீங்களா, அதாவது 11th 12th 8th டு 10th பிலோ 8th இப்படி பிரிச்சுக்கோங்க. இதில் என்ன வாங்க போகிறீங்கன்றதை நீங்கள் முடிவு பண்ணிக்கணும். ரெண்டாவது சப்ஜெக்ட், சப்ஜெக்ட்னா என்னென்னு கேட்டிங்கன்னா, நான் ஒரு மேத்ஸ் டீச்சர், உங்களுக்கே பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் டீச்சரை தெரிஞ்சிருக்கும், கெமிஸ்ட்ரி டீச்சரை தெரிஞ்சிருக்கும், அக்கௌண்டன்சி டீச்சர் தெரிஞ்சிருக்கும், மேனேஜ்மெண்ட் காமர்ஸ் எக்கனாமிக்ஸ் எடுத்துருக்க டீச்சர்ஸ் தெரிஞ்சிருக்கும், ஸ்ட்ரீட் ஜாகிரபி எடுத்துக்க டீச்சிருக்கும். ஸோ எந்த சப்ஜெக்டில் நீங்கள் ஸ்ட்ராங்குன்னு பாருங்கள், எந்த சப்ஜெக்டில் நீங்கள் இன்ட்ரெஸ்ட்னு பாருங்கள், எந்த சப்ஜெக்ட் நீங்கள் படிச்சிங்கன்னா ஜாலியாக படிச்சுட்டே இருப்பீங்க அப்படின்றத பாருங்கள், அதை உங்களுக்கு சப்ஜெக்டாக சூஸ் பண்ணிக்கணும். மூணாவது செக்டர், ப்ரைவேட் செக்டர் கவர்மெண்ட் செக்டர், எந்த செக்டரில் நீங்கள் டீச்சராக போகிறீங்க அப்படின்றதையும் முடிவு பண்ணுங்க, சரிங்களா? ஓகே சார், இப்போ செகண்ட் ஸ்டெப் வந்து எஜுகேஷனல் ரெக்குவயர்மெண்ட் சொல்லி சொன்னீங்களா சார், அப்படின்னா ஒரு ஸ்டூடெண்ட் வந்து டீச்சர் ஆகணும்னா எந்த மாதிரி கோர்சஸ்லாம் இருக்குது சார், அதற்குரிய அடிப்படை தகுதிகள் என்னென்னலாம் இருக்குது, அதாவது என்னென்ன கோர்ஸ் இருக்குது அப்படிங்கிறீங்கன்னா, தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் சொல்கிறேன், மிக முக்கியமான நிறைய டீச்சிங்கில் நிறைய சர்டிஃபிகேஷன்ஸ் இருக்குது, அதெல்லாம் நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ முக்கியமான கோர்சஸ் மட்டும் பார்ப்போம். டிப்ளமோ இன் டீச்சர் எஜுகேஷன், டிடிஇடின்னு சொல்லி போடுவாங்க, சரிங்களா? இது ஒரு டிப்ளமோ ப்ரோக்ராம். இதற்குரிய அடிப்படை தகுதி பார்த்தீங்கன்னா, நீங்கள் 12th முடிச்சிருந்தால் போதுமானது, சரிங்களா? அடுத்து பேச்சுலர் ஆஃப் எஜுகேஷன், பிஎட்னு சொல்லுவாங்க இல்லையா,
இந்த பிஎட் நீங்கள் முடிச்சிருக்குன்னா ப்ளஸ் டூ முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஏதாவது ஒரு யூஜி பண்ணணும். யூஜி மீன்ஸ் நீங்கள் ஏதாவது ஒரு பேச்சுலர் டிகிரி பண்ணணும். முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா பேச்சுலர் டிகிரியில் இதெல்லாம் பண்ணால், அதாவது பிஎஸ்சி ஐடி எடுத்தால் பிஎட் பண்ண முடியாது அப்படின்ற நிலைமையெல்லாம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நிறைய கேசஸ் போட்டு மாணவர்கள்லாம் போராடி இப்போ கிட்டத்தட்ட எல்லா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கோர்சஸ் நீங்கள் எடுத்தாலும் பேச்சுலர் டிகிரி எடுத்தாலும் நீங்கள் அதுக்கப்புறம் பிஎட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை கொண்டு வந்துட்டாங்க. அடுத்தது இருக்கக்கூடியது எம்எட், சரிங்களா? நான் முதல்ல என்ன சொன்னேன், டிப்ளமோ இன் டீச்சர் ட்ரைனிங்கில் டுவெல்த்து முடிச்சிருந்தால் போதும். பேச்சுலர் எஜுகேஷனை பொறுத்த பிஎட்டை பொறுத்த வரைக்கும், அதாவது பேச்சுலர்ஸ் ஆஃப் எஜுகேஷன் பொறுத்த வரைக்கும், நீங்கள் ஏதாவது யூஜி கோர்ஸ் பேச்சுலர் டிகிரி பிஎஸ்சி பிகாம் பிஏ ஏதாவது ஒன்று படிச்சிருக்கணும். அடுத்து மாஸ்டர்ஸ் இன் எஜுகேஷன், மாஸ்டர் டிகிரி சொல்லுவோம், எம்எட்னு சொல்லுவோம், அது படிக்கணும்னா நீங்கள் ஆல்ரெடி பிஎட் படிச்சிருக்கணும், சரிங்களா? ஸோ இதுதான் மூணு முக்கியமான கோர்சஸ் தமிழ்நாட்டில். இப்போ நீங்கள் சொன்ன ஒவ்வொரு கோர்சஸுக்கும் உரிய டியூரேஷன் மற்றும் செலவுகள் என்னெல்லாம் சார்? டியூரேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிப்ளமோ இன் டீச்சர்ஸ் எஜுகேஷன் இது வந்து 2 இயர்ஸ் ப்ரோக்ராம். அதே மாதிரி பேச்சுலர் ஆஃப் எஜுகேஷனும் பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ் ப்ரோக்ராம் தான். முதல்ல 1 இயர் இருந்துச்சு, இப்போ 2 இயர்ஸ் ஆகிட்டாங்க. மாஸ்டர் டிகிரி பார்த்தீங்கன்னா அரவுண்ட் 1 இயரும் இருக்குது, 2 இயர்ஸும் இருக்குது. சில ஸ்டேட்டில் பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ், சில ஸ்டேட்டில் பார்த்தீங்கன்னா 1 இயர், சரிங்களா? செலவு எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு டிப்ளமோ இன் டீச்சர்ஸ் எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து செலவுகள் குறைஞ்சிருச்சு. பட் இந்த கோர்ஸை வந்து நான் அட்வைஸ் பண்ண மாட்டேன், ஏன்னா முன்னாடி வந்து டீச்சர்ஸ் லைனுக்கு வர்றவங்க ரொம்ப எண்ணிக்கை ரொம்ப கம்மியாக இருந்தனால டிப்ளமோ படித்தவங்களுக்கும் ஒரு வேலை வாய்ப்பு இருந்துச்சு, இப்போ ரொம்பவே குறைஞ்சிருச்சுன்னு நான் சொல்லுவேன். ஸோ அதற்குரிய செலவு பார்த்திங்கன்னா 30,000-60,000 வரைக்கும் ஒரு வருஷத்துக்கு ஆகும். இதே பிஎட் படிக்கிற பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் காலேஜில் சீட்டு கிடச்சிச்சுன்னா, முக்கியமாக நம்ம தமிழ்நாட்டு மாணவர்கள் காந்தி கிராமம் திண்டுக்கல் பக்கத்தில் இருக்குது இல்லையா, அங்கெல்லாம் சீட்டு கிடச்சின்னா வெறும் 12,000 தான் ஒரு செமஸ்டருக்கு. இதே நீங்கள் ப்ரைவேட் காலேஜஸில் பண்ணும்போது கிட்டத்தட்ட 40,000 ஆரம்பித்து 80,000 வரைக்கும் வருஷத்துக்கு செலவாகும், சரிங்களா? சார், இப்போ நீங்கள் டியூரேஷன் பற்றி சொன்னீங்களா சார், இது போக இப்போ ஒரு ஸ்கூலில் வந்து டீச்சர் ஆகணும்னா வேற எதுவும் மேற்படிப்பு எதுவும் படிக்கணுமா சார், இல்லைனா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அந்த மாதிரி எதுவும் இருக்கா சார்? கண்டிப்பாக என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இல்லை, எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இருக்கு, சரிங்களா? நுழைவுத் தேர்வுக்கும் தகுதி தேர்வுக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கு. நுழைவுத் தேர்வு அதாவது முன்னாடி என்னன்னு கேட்டிங்கன்னா, கவர்மெண்ட் எக்ஸாமில் போகிறவங்க கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சராக போகிறவங்க மட்டும்தான் டெட் எழுதணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்துச்சு. இப்போ அப்படி கிடையாது நண்பர்களே, நீங்கள் எந்த ஸ்கூலில் ஒர்க் பண்ணாலும், ப்ரைவேட் ஸ்கூலில் ஒர்க் பண்ணாலும் சரி, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சொல்கிறேன், டீச்சர்ஸ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், சுருக்கமாக டெட்டுன்னு சொல்லுவாங்க, இதை எழுதி நீங்கள் தகுதி பெற்றால் மட்டும்தான் நீங்கள் எந்த ஒரு ஸ்கூல்லையுமே நீங்கள் ஒரு ஆசிரியராக ஒர்க் பண்ண முடியும். அது இல்லாமல் இது வந்து நம்ம மாநில அரசாங்கம் நடத்துறது, மத்திய அரசாங்கம் நடத்தக்கூடிய ரெண்டு இது எக்ஸாம் இருக்குது. ஒன்று சிடெட்னு சொல்லுவாங்க, சென்ட்ரல் டீச்சர்ஸ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை முடிச்சிங்கன்னா கேந்திர வித்யாலயம் மாதிரி மத்திய அரசாங்கத்தோட பள்ளிகளில் வேலை கிடைக்கிறதுக்கு மிக ஒரு வாய்ப்பாக இருக்கும். மூணாவது, இந்த எக்ஸாம் மட்டும் யாருக்குமே தெரிஞ்சிருக்காது, நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, NCTE நேஷனல் கவுன்சில் ஃபார் டீச்சர்ஸ் எஜுகேஷன் NCTE இந்த எக்ஸாம் எழுதுனீங்கன்னா மிகப்பெரிய வேலைவாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும், சரிங்களா? கொஞ்சம் நீங்கள் ஒரு சிரமம் நான் சொல்ல மாட்டேன், கொஞ்சம் மெனக்கிட்டிங்கன்னா இந்த எக்ஸாம் நீங்கள் பாஸ் பண்ணிடலாம். அப்படி பாஸ் பண்ணிங்கன்னா உங்களுடைய எதிர்காலம் ரொம்பவே பிரைட்ஃபுல்லாக இருக்கும், சரிங்களா? சார், இப்போ எல்லாரும் எதிர்பார்க்கக்கூடிய முக்கியமான க்வெஸ்சன் சார், வேலைவாய்ப்பு மற்றும் சேலரி பற்றி டீட்டெயில் சொல்லுங்கள் சார். டீச்சர்ஸ்க்கு வேலைவாய்ப்பு எப்படி இருக்குன்னா 100%க்கு 100% வேலைவாய்ப்பு நல்லாவே இருக்குது. பட் ஒரு வருத்தமான செய்தி, நான் 2 வருத்தமான செய்தியை சொல்லணும்னு நினைக்கிறேன். நான் வந்து கேம்பஸ் இன்டர்வியூக்கு போயிருந்தேன், அதாவது நம்ம இன்ஸ்டியூட்டுக்கு டீச்சர்ஸ் எடுக்கிறதுக்காக 2018-2019 போயிருந்தேன். அப்போ பிஎட் முடித்த சில மாணவர்கள் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சின்ன டெஸ்ட் வச்சோம், அது வந்து 10th ஸ்டேஜில் இருக்கக்கூடிய டெஸ்ட் வைக்கும்போது அவங்களால பாஸ் பண்ண முடியல. இதுலேருந்து என்ன தெரியுது, யாரோ சொன்னாங்கன்னு பேச்சுலர் டிகிரி எடுத்துகிறாங்க, அதனால தான் அந்த டெஸ்ட் பாஸ் பண்ண முடியல, நான் யாரையுமே வேலை எடுக்கல. அந்த காலேஜ் கூட எங்கள் கிட்டே கோவப்பட்டாங்க, என்ன சார் உங்களை நாங்கள் ஒரு இன்ஸ்டியூட்னா நான் உங்களை தான் சார் கூப்பிட்டுருக்கோம், நாங்கள் ஸ்கூல்ஸ் தான் கூப்பிடுவோம், உங்களை தான் ஃபஸ்ட் டைம் இன்ஸ்டியூட் கூப்பிட்டுருக்கோம், பட் நீங்கள் யாருமே எடுத்துக்கல அப்படின்னா நான் அந்த பேப்பர்ஸ்லாம் காமிச்சேன், அவங்களுக்கு இன்னும் என் மேலே வருத்தமாக தான் இருக்கிறாங்க, சரிங்களா? இது ஒரு பாயிண்ட் நண்பர்களே. ரெண்டாவது பாயிண்ட் என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, டீச்சர்ஸ் அதாவது பேச்சுலர் டிகிரி முடிச்சோன்னு பெரிய ஸ்கூலில் நிறைய சம்பளத்துக்கு தான் நம்ம போகணும்னு நினைக்கிறாங்க ஸ்டூடெண்ட்ஸ். அது ஒன்றும் தப்பு கிடையாது, நினைக்கிறது ஒன்றும் தப்பு கிடையாது. பட் ஒரு சின்ன ஸ்கூலில் வேலை கிடைச்சாலும் நீங்கள் உடனடியாக ஜாயின் பண்ணிருக்கேன். எதற்காக சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெரிய ஸ்கூலில் தனித்தனி டிவிஷன்ஸ் இருக்கும், ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி டிபார்ட்மெண்ட், கோஆர்டினேஷன் தனியாக இருக்கும், கவர்மெண்ட் ஆஃபீஸோட ஸ்கூலுக்கு இருக்கக்கூடிய கோஆர்டினேஷன் அதை பார்க்குறதுக்குன்னு ஒரு ஆஃபீஸியல்ஸ் இருப்பாங்க, சரிங்களா? ஸோ அங்கே போனீங்கன்னா நீங்கள் ஒரு டீச்சராக கற்றுக்கிறது ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். அதே ஒரு சின்ன ஸ்கூல் போனீங்கன்னா அட்டெண்டன்ஸ் ரிஜிஸ்டர் மெயின்டைன் பண்ணுறதுலேருந்து பேப்பர் கரெக்ஷன்லேருந்து கவர்மெண்ட் ஆஃபீஸோட இருக்கக்கூடிய கோஆர்டினேஷன்லேருந்து எல்லாத்தையுமே நம்ம பார்க்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும், நிறைய கற்றுக்குவீங்க, சரிங்களா? நிறையா கற்றுக்குவீங்க. அதனால் சின்ன ஸ்கூலில் உங்களுக்கு ஜாப் கிடச்சின்னா சேலரியை பற்றி எதிர்பார்க்காம நீங்கள் ஜாயின் பண்ணிடுங்க. வித்தின் 1 இயரில் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் வேறு லெவலில் எல்லாத்துலேயுமே பெருசாக வந்துடுவீங்க. சேலரி மட்டும் நான் சொல்லலை, நம்மளோட சென்டரில் வெறும் வாரத்தில் 4 நாள் மட்டும் வரக்கூடிய டீச்சர்ஸ்,
கிட்டத்தட்ட 18,000 ரூபா சம்பளம் வாங்குறாங்க. அப்போ நீங்களே கால்குலேட் பண்ணி பார்த்துக்கோங்களேன், அவங்க அப்போ ஒரு ஸ்கூலில் ஒர்க் பண்ணாங்கன்னா எவ்வளோ சேலரி வாங்குவாங்கன்னு. சரி, வேலைவாய்ப்பை பற்றி பார்ப்போம். நான் அந்த ரெண்டு வருத்தமான செய்தி சொல்லிட்டேன் இல்லையா, அதை விட்டுருங்க. அதை நெகட்டிவாக சொல்லக்கூடாதுன்னு நினச்சேன், இருந்தாலும் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. பாசிட்டிவாக என்னென்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வேறு ஒன்றும் இல்லை, வேலைவாய்ப்பை எப்படி இருக்குன்றதை நீங்கள் பார்க்கணும்னா வேறு ஒன்றும் செய்யாதீங்க. தினமலரில் லாஸ்ட் ஒரு 10 நாள் பேப்பரை எடுத்து நீங்கள் பாருங்கள், கண்டிப்பாக அதில் ஒரு 3 பேப்பர்லையாவது வாண்டட் டீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக இருக்கும். அந்த அளவுக்கு வேலைவாய்ப்பு பெருகி கிடக்குது, சரிங்களா. ஸோ சேலரி எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சாதாரணமாக ஒரு சின்ன ஸ்கூலில், ஒரு நார்மலான ஸ்கூலில் வேலைக்கு போனாங்கன்னா 8,000 ஸ்டார்டிங் நான் சொல்கிறேன், 15,000 வரைக்கும் சேலரி வாங்கலாம் ஒரு நல்ல ஸ்கூலில் போனீங்கன்னா. அதே வந்து ஒரு 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் இருந்தீங்கன்னா மினிமம் 20,000 ரூபாயிலிருந்து 40,000 ரூபா வரைக்கும் நீங்கள் சேலரி வாங்கலாம். அது போக நீங்கள் உழைப்பதற்கு ரெடியாக இருந்தால் சம்பாதிப்பதற்கு ஏகப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. நாங்களாம் ஃபாரின் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கிளாஸ் எடுத்துக்கிறோம். இப்போ தான் ஆன்லைன் கொரோனானால எல்லா இடத்துலையும் ஆன்லைன் வந்ததுனால நாங்கள் எடுக்கிறதில்ல. இப்போ முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஃபாரினில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் கூட நம்ம கிளாஸ் எடுத்துக்கிட்டோம், கம்பல் பண்ணி எடுக்க வச்சாங்க, சார் நீங்கள் எடுங்க சார் அப்படின்னு. ஒரு மணி நேரத்துக்கே டாலர்ஸ் கணக்கெல்லாம் சேலரி கொடுப்பாங்க, சரிங்களா. ஸோ அந்தளவுக்கு ஒரு வருமானம் மட்டும் கிடையாது, ஒரு மன நிறைவான ஒரு வேலை கிடைப்பதற்கு ஒரு மிகப்பெரிய வேலை தான் இது, சரிங்களா. ஓகே நண்பர்களே, நான் சொன்ன தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நம்புகிறேன், உங்களை இன்ஸ்பயர் பண்ணணும்னு நம்புகிறேன், சரிங்களா. அடுத்த வீடியோவில் சீக்கிரமே சந்திப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணல, கிளிக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். எங்கிட்ட ஏதாவது சொல்லணும்னு கேட்கணும்னு வச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷன் தான் நம்ம அடுத்தடுத்த செய்யக்கூடிய வேலையை தூண்டுது, சரிங்களா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சீக்கிரம் சந்திப்போம். நன்றி, வணக்கம், பாய்.